இது வரைக்கும் நம்ம கூட இருந்த அத்தனை பேரும் அப்ரூவர் மாதிரி இப்ப அவங்க கையில நம்ம டாக்குமெண்ட்ஸ் பங்கு மார்க்கெட் பத்திரம் எல்லாம் இப்ப அவங்க கையில பத்தாதுக்கு நம்ம ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்த வீடியோ கேசட் இப்ப அவங்க கையில நம்ம எங்க நிக்கிறோம் வாட் இஸ் அவர் பொசிஷன் இன்னைக்கு நமக்கு எதிராக புறப்பட்டு வர கூட்டம் ஸ்டூடண்ட் மாணவர்கள் ஒவ்வொரு மாணவனும் ஒரு வெடிகுண்டு ஓகே 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 சாட்சிக்காரன் காலில் விழுவுறத விட சண்டைக்காரன் காலில் விழுவுறது எவ்வளவு மேலும் சொல்லுவாங்க இங்க சண்டைக்காரைய மாவன் தானே அவன் காலையே போய் விழுந்துடுறேன் பணம் ஜெயிக்க முடியாத கூட பாசம் ஜெயிச்சிடும் சென்டிமெண்ட்ல போய் டச் பண்றேன் அவன் எனக்கு மவனாயிடுவான் மாணவர்களுக்கு விரோதி ஆயிடுவான் ஒரு கல்லுல ரெண்டு மாங்கான்னு சொல்லுவாங்க ஆனா நான் ஒரு மரத்தையே சாச்சிடுறேன் டேய் அந்த எம்எல்ஏவும் இன்ஸ்பெக்டர் இருக்கிற இடம் வேற யாருக்கும் தெரியாதுல்லடா அது எப்பறம் தெரியும் எஸ் ஒரு பக்கம் போலீஸ் இன்னொரு பக்கம் ரவுடிஸ் தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க டேய் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்டா டேய் விஜய் உங்க அப்பா வந்துட்டு டேய் இந்த சேர்ல உள்ள போடுங்க அம்மா இதை விட்டு அதை எடுத்துட்டு போ அம்மா அம்மா என்னப்பா எதுக்கு இதெல்லாம் எடுத்துட்டு போறாங்க அப்புறமா சொல்றேன் அம்மா எனக்காக நீங்க என்ன வேணாலும் செய்வீங்களா நீ கேட்டு இது வரைக்கும் நான் எதை செய்யல கட்டின புருஷனை விட்டுட்டு வான்னு கூப்பிட்டியே கண்ணை மூடிக்கிட்டு நான் கூட வரல அப்ப உட்காருங்க எதுக்கு உட்காருங்க எதுக்கு என்ன உட்கார வைக்கிற நீ அம்மா இன்னைக்கு நான் சொல்ற வரைக்கும் இந்த சேரை விட்டு நீங்க எந்திரிக்க கூடாது இந்த இடத்த விட்டு நீங்க உள்ள போக கூடாது ஏன்பா ஏன் அதுக்கெல்லாம் கேட்காதீங்க இது என் மேல சத்தியம் அம்மா நீங்க என் மேல சத்தியம் பண்ணிருக்கீங்க எந்திரிக்க கூடாது ஹலோ விஜய் யார் நீ கேக்குறதுல தப்பு இல்ல அன்னைக்கு பெத்த புள்ளன் கூட பார்க்காம வீட்டை விட்டு வெளியே தரத்துனேன் இன்னைக்கு நீ யாருன்னு கேட்கிறேன் தகப்பன் தான் தவற உணர்ந்து உன்னை தேடி வரும்போது மன்னிச்சு ஏத்துக்கலாம்ல என்ன தகப்பன்றீங்க புள்ளன்றீங்க எனக்கு இப்பவும் புரியல நீங்க யாருன்னு வீடு மாறி வந்துட்டீங்க நினைக்கிறேன் மாறிதான் வந்திருக்கேன் சின்ன கரெக்ஷன் மனசு மாறி வந்திருக்கேன் செஞ்ச பாவத்துக்கு பிராய்ச்சித்தம் தேடி வந்திருக்கேன் ஆசையா ஓடி வந்து என்ன அப்பான்னு கட்டி பிடிச்சுக்க வேணாம் வீடு தேடி வந்த ஒரு பெரிய மனுஷனை உட்காருங்கன்னு சொல்லி ஒரு சேர் போட கூடாதா இது கோட்டீஸ்வரர் அருண் மேத்தாவோட மாளிகை இல்ல ஒரு ஏழை தாயோட குடிச இந்த வீட்டுல ஒரே ஒரு சேர் தான் இருக்கு அதுவும் எங்க அம்மாவுக்கு மட்டும்தான் இந்தியாவின் மிகப்பெரிய கோடீஸ்வரன்னா ஏன் உனக்கு இந்த நிலைமை நீ ஒண்ணு ஒரு வார்த்தை ஒரே வார்த்தை சொல்லு காலையில வாக்கிங் போறதுக்கு மர்சிடிஸ் பென்ஸ் காலேஜ் போறதுக்கு டாடா கொரோலா ஈவினிங் கிளப்புக்கு போறதுக்கு ஹோண்டா கார்ட் நீ இருக்கிற இதே இடத்துல இன்னும் மினிட் ஏழு எடுக்க மாடி கட்ட என்ன என்ன சொல்ற அருண் மேத்தா பெரியாலியா நீ பாசத்தால ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்சதும் பணத்தால அடிச்சு சாதிச்சிடலான்னு பாக்குறியா என்ன விலைக்கு வாங்குறதுக்கு நான் ஒண்ணு அரசியல்வாதி இல்ல டேய் 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 புள்ளையே அப்ப விலைக்கு வாங்குறதா படா ஃபூல் லட்சுமி உன் புள்ள நினைச்சான்னா இந்த நாட்டையே விலைக்கு வாங்கிட முடியும் அந்த அளவுக்கு அவனுக்கு நான் சொத்து சேர்த்து வச்சிருக்கேன் அவன் இந்த மாதிரி பைத்திய கடத்தணும் நடந்துக்க வேணாம் சொல்லு வாங்க விட்டு போலாம் வேண்டாங்க குடிசையில இருந்தாலும் நாங்க அமைதியா வாழ்ந்துட்டு இருக்கோம் மறுபடியும் அந்த நிம்மதி இல்லாத வாழ்க்கைக்கு எங்களை கூட்டிட்டு போயிடாதீங்க வேண்டாம் லட்சுமி அப்படி சொல்லாத எனக்கு வேற வழி இல்லாம தான் உன்னை நான் தேடி வந்திருக்கேன் இப்ப நீ நினைச்சாதான் உன் புருஷனை காப்பாத்த முடியும் ஐயோ என்னால எதுவுமே செய்ய முடியாதுங்க இப்ப இவ்வளவு நாள் கழிச்சு நீங்க வந்திருக்கீங்கல்ல வந்தவங்களை வாங்கன்னு மரியாதை கொடுத்து உட்கார சொல்ல கூட முடியாத நிலைமையில நான் உட்கார்ந்துருக்கேங்க என்ன எதுவுமே கேட்காதீங்க நான் கேட்க கூடாதா நான் கேட்க கூடாதா நான் உன் புருஷன் இல்ல உன்னை கேட்க எனக்கு உரிமை இல்லையா அவன் மாவன் இல்லையா இதை எடுத்து சொல்றதுக்கு உனக்கு உரிமை இல்லையா ஐயோ அவன் எனக்கு எல்லாம் உரிமையும் கொடுத்து கடவுள் மாதிரி தான் வச்சிருக்கான் அதனாலதான் அதை தப்பா பயன்படுத்த விரும்பல கட்டினவருக்கு தான் மனைவியா இருக்க முடியல ஒரு பிள்ளைக்காவது நல்ல தாயா இருந்துட்டு போயிடுறேன் தயவு செஞ்சு போங்க நான் இருக்கிற நிலமையில நாளைக்கு என்ன நடக்கணும் எனக்கு தெரியாது நான் தூக்கு மாதிரி செத்து போடுவேன் ஐயோ அப்புறம் உன் நிலைமை என்ன நீ நல்லா யோசிச்சு பாரு இது ஒரு காலா நடிச்சு எனக்காக மட்டும் இல்ல உனக்காக சேர்த்துதான் உங்க வயல் அப்படி எல்லாம் சொல்லாதீங்க சொல்லாதீங்க
அட என்ன நீங்க அந்த அந்த ஊழ அழுக அழுகறாரு அத போய் நம்பிக்கிட்டு சே புருஷன் செத்தா பொண்டாட்டி தாலி அறுக்கணும் இது நம்ம வழக்கம் ஆனா நீ செத்தா அறுக்கிறதுக்கு அம்மா கழுத்துல தாலிய கூட விட்டு வைக்கலடா பாவி இப்போ எங்க மூஞ்சி வச்சிட்டீங்க வந்த அன்னைக்கே சொன்னேன் என்னைக்காவது ஒரு நாள் நீ அம்மா தாள்ள வந்து விழத்தான் போறேன்னு ஆனா ரொம்ப சீக்கிரம் வந்து விழுந்துட்டேன் லுக் விஜய் தப்பு செஞ்சவன் தலை குனிறதுல தப்பு இல்லடா அப்படியே தலை குனிஞ்சாலும் யார் கிட்ட தட்ட பொண்டாட்டி பெத்த மகன் கிட்ட இந்த போராட்டம் ஒரு அப்பனுக்கும் ஒரு மகனுக்கும் நடக்கிற போராட்டம் இல்ல ஒரு தேச துரோகிக்கும் அவனை தூக்குல போறணும்னு துடிச்சிட்டு இருக்கிற மாணவர்களுக்கும் நடக்கிற போராட்டம் இந்த போராட்டத்துல ஜெயிக்க போறதும் மகன் இல்ல உன் மகனுக்கு பின்னாடி இருக்கிற மாணவர் சக்தி இத பார் கடைசி ஒன் சொல்றேன் உன் பணத்து மிருப்பிடிச்ச பேச்ச உன் பாக்கெட்ல போட்டுட்டு மரியாதையா வெளியே போயிடு लक्षा ஒன்னால் அழிக்க முடியாது கோடான கோடி மானவர்கள் சக்திய ஒன்னால் அழிக்க முடியாது என்னடா பெரிய மானவர்கள் சக்தி குழந்த பசங்க ஒரு கிலோ சாக்லேட்ல ஒரு லட்சம் மானவர்கள் டீல் பண்ண வேண்டாம் இஞ்சி இஞ்சி போனா என்னடா பண்ணுவாங்க என்ன பண்ணுவாங்க சைட் பண்ணுவாங்க பஸ் கொளுத்துவாங்க இல்ல நடுரோட்ல உண்ணாவிரதம்னு உட்கார்ந்து செத்து போவாங்க இவங்கள நம்பி நீ போராட்டத்துல இறங்க போற விஜய் ஐ அம் வார்னிங் யூ அந்த மண் குதிரைகளை நம்பி ஆத்துல இறங்காத அழிஞ்சி போடுவேன் இந்த மிரட்டலுக்கு நான் பயப்பட மாட்டேன் மரியாதையா வெளிய போய்டு இல்லனா மானம் கெட்டு போய்டும் டேய் யாரோட மோதறோம் நினைச்சு பாருங்க ஒரு பய உயிரோட இருக்க மாட்டீங்க மிஸ்டர் மேத்தா நாளைக்கு வர போற நாளைய தீர்ப்பு பத்திரிக்கை தான் உனக்கு மரண ஓலை அது நீ செஞ்ச ஊழலை எல்லாம் ஆதாரத்தோட அம்பலப்படுத்த போது உன்னை குண்ட ஏத்தி தூக்குல போட போது எங்க போராட்டத்துக்கு வெற்றி கிடைக்க போது புரிஞ்சுதா கூட்டி கழிச்சு பார் கணக்கெல்லாம் சரியா வரும் அந்த அருண் மேதா அவன் அடியாட்களோட வந்து இந்த அட்டுழியத்தை பண்ணிட்டு போயிட்டான் சார் எந்த வன்முறை வேண்டாம் வேண்டாம் சொல்லி எங்க கைகளை கட்டி போட்டுருந்தீங்களோ இப்ப அதே வன்முறை உங்க உயிரை குடிச்சிருச்சு பாத்தீங்களா இனிமே நாங்க பொறுமையா இருக்க மாட்டோம் எங்களுக்கு வன்முறை என்னன்னு தெரியும் எங்களுக்கும் கையில கத்தி எடுக்க தெரியும் துப்பாக்கி தூக்க தெரியும் பழிக்கு பழி வாங்கவும் தெரியும் புறப்படுங்க உங்களுக்கு கத்தி எடுக்க தெரியாதுன்னு நான் சொல்லல துப்பாக்கி தூக்க தெரியாதுன்னு நான் சொல்லல ஆனா அதை நீங்க செஞ்சீங்கன்னா
உங்களை தீவிரவாதிங்கன்னு முத்திரை குத்திடுவாங்க. உங்க போராட்டத்தோட உண்மையான நோக்கம் மறைக்கப்பட்டு போயிடும். நீங்க எல்லாரும் எனக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்கணும். சொல்லுங்க சார். நீங்க என்ன செய்வீங்களோ எப்படி செய்வீங்களோ நாளை காலையில நாளைய தீர்ப்பு பத்திரிக்கை வெளிவந்தாகணும். அது மூலமா நடந்த கொடுமைகள் எல்லாம் மக்களுக்கு தெரியப்படுத்தணும். நாளைய தீர்ப்பை அவங்க கையில விட்டுருங்க. மக்கள் தீர்ப்புல இருந்து யாராலையும் தப்பிக்க முடியாத நீங்க என்ன செய்வீங்க நம்புற. ஆயிரம் எரிமலை மாணவர் விழிகளில் எரியும் எரியும் நாட்டினை இதுவரை வாட்டிய கொடுமைகள் அழியும் அழியும் புயல் சீறி வரும் தடை தடைச்சங்கள் யாவுமே மீறி வரும் இந்த நாட்டுக்கு நாளைய தீர்ப்பினை கூறிவிடும் ஆயிரம் எரிமலை மாணவர் விழிகளில் எரியும் எரியும் நாட்டினை இதுவரை வாட்டிய கொடுமைகள் அழியும் அழியும் சட்டம் காக்கும் காவல் கூடும் பெண்கள் கற்பை சூறையாடும் சொல்ல வெட்கமடா கைது செய்து கூண்டில் ஏற்று மக்கள் முன்னே தூக்கில் மாட்டு என்ன அச்சமடா கொடுமை இது பொறுப்பதில்லை ஒரு கணமும் சகிப்பதில்லை கொடுமை முழுதும் அழியும் வரையில் உறக்கமில்லை ஆயிரம் எரிமலை மாணவர் விழிகளில் எரியும் எரியும் நாட்டினை இதுவரை வாட்டிய கொடுமைகள் அழியும் அழியும் புயல் சீறி வரும் தடை தடைச்சங்கள் யாவுமே மீறி வரும் இந்த நாட்டுக்கு நாளைய தீர்ப்பினை கூறிவிடும் மிச்சம் தோழர் வாருங்களே ரெண்டில் ஒன்று பார்க்க வேண்டும் மீறி தன்னை மீட்க வேண்டும் தர்ம யுத்தம் இது புதிய யுகம் விடுகிறது பழைய கதை முடிகிறது சிறையும் விலங்கும் குடையும் வரையில் போரிடுவோம் ஆயிரம் எரிமலை மாணவர் விடிகளில் எரியும் எரியும் நாட்டினை இதுவரை வாட்டிய கொடுமைகள் அழியும் அழியும் புயல் சீறி வரும் தடைச்சங்கள் யாவுமே மீறி வரும் இந்த நாட்டுக்கு நாளைய தீர்ப்பினை கூறிவிடும் பொதுமக்களே கோட்டீஸ்வரன் அருண் மேத்தாவும் மந்திரி சுந்தரமூர்த்தியும் அருண் மேத்தாவின் மகன் ராக்கியும் கொலைகாரர்கள் தான் என்பதையும் குற்றவாளிகள் தான் என்பதையும் தக்க ஆதாரத்துடன் நிரூபித்திருக்கிறோம் ஒரு அரசாங்கம் செய்ய வேண்டியதை நாங்கள் செய்திருக்கிறோம் ஒரு காவல்துறை செய்ய வேண்டியதை நாங்கள் செய்திருக்கிறோம் ஒரு சிபிஐ செய்ய வேண்டியதை நாங்கள் செய்திருக்கிறோம் இப்போது நாங்கள் கேட்பதெல்லாம் ஒன்றே ஒன்று இன்று மாலை 6 மணி வரை நாங்கள் காவல்துறைக்கு நேரம் கொடுக்கிறோம் அதற்குள் இந்த தேச துரோகிகளை கைது செய்து கோர்ட்டிலே நிறுத்தி தூக்கிலிட வேண்டும் இதை செய்யாமல் இன்னும் சட்டமும் நீதியும் தூங்கிக் கொண்டிருந்தால் நாங்கள் அதாவது மாணவர்கள் சட்டத்தை கையிலே எடுக்க வேண்டிய நிலைமைக்கு ஆளாவோம் தண்டனையும் தீர்ப்பையும் நாங்களே அவர்களுக்கு தர வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுவோம் மாணவர்களை மாணவர்களாக வாழ்விடுங்கள் எங்கள் கைகளிலே துப்பாக்கி தூக்கிவிடாதீர்கள் எங்களை தீவிரவாதிகளாக மாற்றிவிடாதீர்கள் வெடிகுண்டுகளை நம்பும் நக்கலை தாக எங்களை ஆக்கிவிடாதீர்கள்